தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலத்தில் மாவட்டம் நிர்வாகம் சார்பில் சாரல் விழா நடத்தப்பட்டு வருகின்றது. கடந்த 2019 ஆண்டு சீசனின் போது அருவிகளில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் சாரல் திருவிழா நடைபெறவில்லை. அடுத்த 2 ஆண்டுகளில் கோவிட் தொற்று பரவல் காரணமாக குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால் தொடர்ந்து 3 ஆண்டுகள் குற்றாலத்தில் சாரல் விழா நடத்தப்படவில்லை. நிகழாண்டு இயல்பு நிலை திரும்பிவிட்ட நிலையில் தென்காசி மாவட்டம் உருவான பிறகு முதன்முறையாக சாரல் திருவிழா நடத்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவர்கள் குற்றாலம் சாரல் திருவிழா பொதிகை பெருவிழா 2022 என்ற தலைப்பில் வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கும். இவ்விழா ஆகஸ்ட் 14 வரை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். சாரல் திருவிழாவில் உள்ளடக்கமாக உணவு திருவிழா, புத்தக திருவிழா ஆகஸ்ட் 5 முதல் 14 வரையிலும், தோட்டக்கலை திருவிழா ஆகஸ்ட் 6 முதல் 8 வரையிலும் நடைபெறுகின்றது. சாரல் திருவிழா குற்றாலம் கலைவாணர் அரங்கிலும், உணவு திருவிழா ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி அருகே உள்ள ஜமீன் பங்களா வளாகத்திலும், தோட்டக்கலை திருவிழா குற்றாலம் ஐந்திருவில் அமைந்துள்ள சுற்றுச்சூழல் பூங்காவிலும், புத்தக திருவிழா குற்றாலம் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி அரங்கிலும் நடைபெறுகின்றன. குற்றாலம் கலைவாணர் அரங்கில் நடைபெறும் சாரல் விழா தொடக்க விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமை வகித்தார். நன்கொடையாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சாரல் விழாவை தொடங்கி வைத்த தமிழக வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சிறப்புரையாற்றினார். தமிழக தொழில்துறை, தமிழாட்சி மொழி, தமிழ் பண்பாடு, தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் தனுஷ்குமார் MP, MLAக்கள் கிருஷ்ண முரளி, பழனிநாடார் இ ராஜா, PH மனோஜ் பாண்டியன், சதன் திருமலைக்குமார், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் தமிழ்ச்செல்வி போஸ் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். மேலும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெய்னுலாப்தீன் வரவேற்றார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் சுரேஷ் நன்றி கூறினார். திருமாந்துறை TS ரமேஷ் குழுவினரின் மங்கள இசையுடன் சாரல் விழா வெள்ளிக்கிழமை தொடங்கியது. அரசு நிகழ்ச்சிகள் முடிவடைந்த பிறகு திரைப்பட நடிகர் சூரி, நடிகை ரம்யா பாண்டியன் பங்கு பெறும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து மகேந்திர குழுவினரின் ஜிகாட்டம், மும்பை நரேஷ் பிள்ளை வழங்கும் பரதநாட்டிய நிகழ்ச்சி, VK புரம் கல்பவர்ஷா குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி, திருநெல்வேலி சப்தஸ்வரங்களின் சுகராகம் குழுவினர் வழங்கும் இன்னிசை நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றன. விழாவில் அனைத்து நாட்களுக்கும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் போட்டிகளும் நடைபெறவிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் விழாவில் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்துள்ளமையால் இந்த வருட குற்றாலம் சாரல் விழா வெகு விமரிசையாக களைகட்டப் போகின்றது.